ஹாய், நாம் பார்க்க போகிற ரெசிபி பவுண்டி பார் ரெசிபி வித்தவுட் கண்டென்ஸ் மில்க். எப்படி வீட்லேயே சிம்பிளாக சூப்பராக வந்து டேஸ்டியாக பண்ணலாம் அப்படின்றது வாங்க பார்க்கலாம். இது ஒரு ஹெல்தியான ஸ்வீட் அண்ட் ஸ்நாக் ரெசிபி. வெல்கம் டு தூங்க நகரம் குக்கிங் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். இது வந்து தேங்காய் வந்து நான் ஃப்ரெஷ்ஷான கோகோனட் எடுத்துக்க, நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷான கோகோனட்டை வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். குட்டி குட்டி பீஸாக வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரையாக வந்து இதை எடுத்து ஒரு பேனில் போட்டு நல்லா வந்து எதுவுமே சேர்க்காமல், எண்ணெயோ நெய்யோ சேர்க்காமல் நல்லா வந்து வதக்குங்க. அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி போகணும். நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்கணும். அதில் தண்ணியே இல்லை பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் ட்ரையாக அரைச்சி எடுத்தோம்னா நம்மளோட டெசிகேட்டட் கோகோனட், ஃப்ரெஷ்ஷான டெசிகேட்டட் கோகோனட் உங்களுக்கு கிடச்சிரும் பார்த்திங்களா. அது தொட்டதுக்கப்புறம் கூட என் கையில் வந்து என் தண்ணியே ஒட்டல, அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் இதை வறுத்து எடுத்துக்க போகிறோம். லைட்டாக வறுத்து எடுக்கணும். இப்போ இதை வந்து நெய்யோ எதுவுமே சேர்க்கலை, அப்படியே தான் வறுத்து எடுத்துக்கணும். கரைச்சிடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக இது வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கப் சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு தேங்காய் சேர்த்துருந்தேன், அதனால் ஒரு கப் சுகர் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து சுகர் சேர்த்தனால இலக்கம் கொடுக்கும், நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கு பார்த்திங்களா. அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வருதில்ல. இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கைப்பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஆற விட்டுறலாம். ஆற வச்சுட்டு நம்ம ஷேப் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பவுண்டி பாரில் இருக்கோம்ல அந்த ஷேப் தெரியும்ல நமக்கு, கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் அது மாதிரி எலாங்கேட்டடாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து எல்லாத்தையும் இது போல் ஷேப் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அது செட் ஆகிடும். கண்டிப்பாக இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டார்க் சாக்லேட் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 50 கிராம் நான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடுபடுத்திட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து சாக்லேட்டை போட்டிருக்கேன். இப்போ இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா மொதல் போட்டதை விட இப்போ அந்த சாக்லேட் வந்து நல்லாவே மெல்ட் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம பவுண்டி பாஸை போட்டு அப்போ நம்ம வந்து ஒரு நெய் தடவின பிளேட்லேயோ இல்லை எண்ணெய் தடவின பிளேட்லேயோ எடுத்து வச்சிடலாம். நல்லா ரெண்டு பக்கமும் கோட்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு கோட்டானதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதான் நம்மளோட அருமையான பவுண்டி பார் ரெசிபி ரெடி ஆயாச்சு. கிட்ஸ்க்கெலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம கண்டென்ஸ்டு மில்க் எதுவுமே சேர்க்கலை, சூப்பராக ரெடியாகிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். வந்து அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குல்ல. இதில் நம்ம வந்து என்ன பாலோ எதுவுமே சேர்க்கல, ஒன்லி ஒரே 3 இன்க்ரீடியன்ட், கோகோனட் சுகர் அதுக்கப்புறம் சாக்லேட் வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக பவுண்டி பார் வீட்லேயே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ.